கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்புல கையேடு தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனை வீடுதோறும் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு உத்தரவுகளையும் போட்டிருக்காங்க. இந்த கையேட்டுல கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன, அது எப்படி பரவுது, நோய் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும், பரிசோதனை முறைகள் மற்றும் பரிசோதனை மையங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றினுடைய விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்ன செய்யணும், தினமும் கண்காணிக்கப்பட வேண்டியவை என்னென்ன, இலவசமான டெலிஃபோன் எண் போன்ற அனைத்து விதமான தகவல்களுமே படத்தோட இந்த கையேட்டில் இடம்பெற்றிருக்குது. இந்த கையேட்டை அந்தந்த மாவட்டத்திற்கு தேவையான எண்ணிக்கையில் அச்சடித்து வீடுகள் தோறும் விநியோகிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் மேற்கொண்டு பல விவரங்களை சேர்த்துருந்தாங்க. அந்த விவரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கொரோனா நோய்க்கான அறிகுறிகள், காய்ச்சல், வறட்டு இருமல், சளி, மூச்சுத்திணறல், இந்த நாளும் தான் மிக முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத்துடன் சேர்த்து உடல் சோர்வு, தலைவலி, நாக்கில் சுவை இழந்து போகிறது, மூக்கில் நுகர்வுத்தன்மை இல்லாமல் போகிறது, இதுவும் சேர்த்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டு நோய் பரவக்கூடிய வீதம், இருமல் மற்றும் தும்மல் மனிதர்களுக்கு வர்றது இயல்புதான். அப்படி வரும்போது இருமல் மற்றும் தும்மல் செஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே அந்த நீர்த்திவலைகள் படிந்திருக்கும். அதை தொடும்போது கைகள் வழியே மற்றவர்களுக்கும் இது பரவுது. ஒருவருக்கு வரும் தொற்று ஒரு மாதத்தில் 406 பேருக்கு பரவக்கூடிய தன்மையை பெற்றிருக்குது. எப்படி இந்த நோய் பரவுறதை தடுக்கிறது? அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவணும். இருமும் போதும் தும்பும் போதும் வாய் மற்றும் மூக்கை கை கொட்டையால் மூடிக்கணும். கண், மூக்கு, வாய் போன்றவற்றை தொடுவதை தவிர்க்கணும். காய்ச்சல், இருமல், சளி உள்ளவர்கள் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு செல்வதையும் விழாக்களில் கலந்து கொள்வதையும் அறவே தவிர்க்கணும். அத்தியாவசியமான பொருட்களை வாங்கிறதுக்கு வெளியில் போகிறவங்க முகக்கவசத்தை கட்டாயம் அணியணும். ஒருவருக்கு ஒருவர் கூடி பேசுவதை தவிர்க்கணும். சமூக இடைவெளியான 3 அடியை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். வீட்டில் 1 லிட்டர் தண்ணீரில் 10 மில்லி ப்ளீச்சிங் பவுடர் கலந்து தலையை சுத்தம் பண்ணி வீட்டை எப்போதும் தூய்மையாக வச்சுக்கணும். கதவினுடைய கைப்பிடி, படிக்கட்டினுடைய கைப்பிடி, மின்தூக்கினுடைய பொத்தான், மேஜை பரப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள், மேஜையினுடைய பரப்பு ஆகியவற்றை கிருமி நாசினியை கொண்டு எப்போதும் சுத்தமாக துடைத்து பராமரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கையேட்டில். மேற்கொண்டு இந்த கையேட்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க மிக முக்கியமாக சொல்லியிருந்தது, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி ஆகியவற்றை பழக்கமாக்கிக் கொள்ளணும். பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை உணவில் கட்டாயம் சேர்த்துக்கணும். பால், மோர், இளநீர் போன்றவற்றை இந்த வெயில் காலத்தில் மிக நிச்சயமாக அருந்தணும். நீராவையும் பிடிக்கலாம். மிதமான சூடான பாலில் சிறிதளவு மஞ்சள், மிளகு, பனங்கற்கண்டு இவற்றை சேர்த்து பருகலாம். உங்கள் இருப்பிடத்திலேயே தினந்தோறும் 15-20 நிமிடங்கள் சூரிய ஒளியில் காலையில் 10 மணிக்குள்ளார, மாலையில் 4 மணிக்கு பின்னாடி சூரிய ஒளி படுவது போலேயும் நீங்கள் நிற்கணும். அப்படி நிற்கும்போது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளைக்கு 2 முதல் 3 முறை வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பு மற்றும் மஞ்சத்தூளை சேர்த்து தொண்டையில் படுமாறு வாய் கொப்பளிப்பும் செய்யணும். சுக்கு, திப்பிலி, ஆடாதொடை போன்ற 15 மூலிகைகள் உடைய கபசுர குடிநீரை அருந்தலாம். 1 தேக்கரண்டி கபசுர பொடியோட 240 மில்லி தண்ணீரை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கணும். அது 60 மில்லி அளவிற்கு சுண்டி போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு நாள் 1 ஒருவேளை உணவுக்கு முன்னாடியும், குழந்தைகளுக்கு 30 மில்லி, பெரியவர்களுக்கு 60 மில்லி அப்படிங்கிற அளவில் தினசரி கொடுக்கலாம். மருத்துவரனுடைய ஆலோசனை அடிப்படையில் விட்டமின் டேப்லெட்ஸ் மற்றும் ஜிங்க் மாத்திரைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் பொதுவாக இருப்பவர்களுக்கு. ஆனால் நாட்பட்ட நோய்கள் ஒரு சில பேருக்கு இருக்கும். அவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த கையேட்டில் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் வயதானோர், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், நாட்பட்ட வியாதி உடையோர் வெளியில் போகாமல் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், தீவிர மூச்சுத்திணறல், காச நோய், இருதய நோய், சிறுநீரக கோளாறு, புற்றுநோய் இதெல்லாம் உள்ளவர்கள் மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்துகளை தொடர்ந்து கண்டினியூஸாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டு விவரங்களை பெறணும் அப்படிங்கிறதுக்காக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800-120-55555, மேலும் தொலைபேசி எண்களான 0444-295-1,
0909-00-2950-00-2943-00-00 ஆகிய எண்களை கொடுத்திருந்தாங்க. அதே போல் மொபைல் எண்ணுக்காக 9444-34-0496, இரண்டாவது எண்ணாக 8754-48-4777, அதே போல் அவசர உதவி எண்ணாக 104 ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசினுடைய stopcoronatn.in என்ற இணையதளத்தில் தகவல்களை பதிவு செய்து தொடர்ந்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய சேது அப்படிங்கிற மொபைல் ஆப்பை நிச்சயமாக அனைவரும் பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுபோல் பலவிதமான விஷயங்கள் அந்த கொரோனா தடுப்பு கையேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தமிழகம் முழுக்க விநியோகிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு.